வணக்கம். நேரம் அப்படிங்கிறது ஒரு ரகசியமானதுங்க. முன்னொரு காலத்தில் ஒரு புத்திசாலியான ஒரு இளைஞர் இருந்தாப்புல ஒரு நாள் அவர் ஒரு அழகான ஒரு பொட்டி வந்து செஞ்சார். அந்த பொட்டிக்கு மேலே வர்ணம் அடித்தார், அழகான ஒரு முகத்தையும் வச்சார், ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு கைகளையும் வச்சார். அன்னைக்கு அவர் யோசிக்கிறாரு, பிறகு ஹாயா வெளியே கொஞ்ச நேரம் சுற்றுறதுக்காக போகிறார். கொஞ்ச நேரம் சுற்றினதுக்கப்புறம் நேரத்தோடு உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரத்திட்ட சொல்கிறாராம், இது ஒரு இரவு நேரம். அந்த நேரத்திட்ட சொல்கிறாரு, நீ அந்த பெட்டிக்குள்ளே போன அப்படின்னா நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், உன்னால் கிட்டத்தட்ட இந்த பூமியில் எல்லா மனிதரையும் வசப்படுத்த முடியும். நேரமும் கொஞ்ச நேரம் யோசிச்சுது. சிறிய தயக்கத்தோட பிறகு நேரம் சின்ன சந்தேகத்தோட பதிலளிச்சுது, நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குது. அதை கேட்ட அந்த இளைஞர் பதில் சொல்கிறாரு, நிச்சயமாக முற்றிலும் உண்மை. என்ன, எல்லாரும் நினைப்பாங்க அவங்க தான் உன்னை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு, இல்லை வசப்படுத்துகிறாங்கன்னு. ஆனால் நீ தான் அவங்கள வசப்படுத்துகிற, அதற்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னார். மேலும் நேரம் அதற்கு சிறிது யோசனைக்கு அப்புறம் ஒத்துக்குச்சு, அதுவும் அந்த பொட்டிக்குள்ளே போயிடுச்சு. அந்த இளைஞர் என்ன பண்ணார்னா அந்த பொட்டியை தன்னோட வீட்டு நடுவில் ஒரு உயரமான ஒரு இடத்துல அதை வச்சார். அதுக்கு பேரும் கடிகாரம் அப்படின்னு சொன்னார். மிக குறுகிய காலத்திலேயே அது தவறான நேரம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. மேலும் அனைவரும் அந்த கடிகாரத்தோட முகத்தை தான் வாழ்க்கையின் வழிகாட்டியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு முறையும் நாம் நேரத்தை பற்றி நினைக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கடிகாரத்தை பார்க்க தானே முனைகிறோம். அந்த கடிகார நேரத்தை சுற்றி தான் நம்ம வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்தி வந்துட்டுருக்குறோம். நம்ம ஒவ்வொரு அசைவையும் அதன் முக்களுக்கு ஒத்துப்போய் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம் ஒரு இயந்திரத்தை பார்க்குறோம், குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது எப்போதுமே நாம் உணர்ந்ததில்லை. காலத்தை பற்றிய ஒரு தவறான கருத்தை நம்ம உருவாக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு கூட நமக்கு இல்லை. கடிகார நேரம் உண்மையான நேரம் அல்லது அது நம்மளோட உணர்வோடு சம்மந்தப்பட்டது, ஒரு நிகழ்வுகளோட இடையில் உள்ள உணர்வு அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். அந்த உணர்வுகள் அளப்பதற்கான ஒரு வழிமுறை தான் வினாடி, நிமிடம், மணி அப்படின்னு நேரத்தை நம்மளோட அளக்கும் அளவாகத்தான் நம்ம புதுசாக அது உருவாக்கணும். அது நேரம் என்பது உணர்வு என்பதை நம்மள பல பேர் கடிகார உணர்வாகத்தான் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது ரொம்ப தப்பு. கடிகாரத்தை நம்முடைய முதல் இயந்திரமாகத்தான் நாம் புதுசாக கண்டுபிடிச்சோம், உருவாக்கியும் இருக்கோம். இன்று நம்மள பல பேர் கண்டுபிடிச்சவருக்கே அடிமையாகியிருக்கோம். சரிதானே பேசலாம். ஆமாங்க, இப்போ அதுதான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.